அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் எப்படி நம்ம வீடு அப்ளை பண்ணி வாங்குறது, அதுக்கான பயனாளிகளுக்கான தகுதிகள், சிறப்பம்சம், ஒதுக்கீடு விவரம், திட்ட செயலாக்கம், ஆன்லைனில் யாரெல்லாம் பெனிஃபிஷரி லிஸ்ட்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ ரூபாய் அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி விரிவான தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரதம மந்திரி திட்டம் இது குறித்து வீடியோ ஆஃபீஸில் இல்லைன்னு பொது இடங்களில் கிராம நிர்வாக அலுவலகங்களில் ஒரு விளம்பர பலகை வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி விளம்பரங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அது நம்முடைய அரசினுடைய மக்கள் சாசனம் ஊரக வளர்ச்சி துறை, அதுலேயும் அவங்க டீட்டெயில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஷார்ட்கட்டாக ஃபஸ்ட்டு அந்த பேனரில் அவங்க என்ன டீட்டெயில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு, விரிவான தகவல்களை மக்கள் சாசனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன் வெப்சைட்டில் பெனிஃபிஷரி லிஸ்ட்டு எப்படி பார்க்குறது, நம்ம ஊரில் யாரெல்லாம் பயனெடுத்திருக்காங்க அந்த தகவல்களை பார்க்க இருக்கிறோம். இது வந்து என்னுடைய மாவட்டத்தில் உள்ள விளம்பரம் அல்ல, வேறு மாவட்டத்தில் உள்ளது. 2022 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு, கிராமப்பகுதிகளில் வாழும் வீடற்ற ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிஎம்ஐ இது வந்து ஊரகத்துக்குள்ள டீட்டெயிலும் பார்த்துட்ருக்கோம். நகர்ப்புறத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரூல்ஸ், அந்த எல்லாமே நாம்ஸ் எல்லாமே மாறும். என்ன மாதிரி அலோவ் பண்ணுறாங்கன்னா 269 சதுரடி சுற்றளவில் அலோவ் பண்ணுறாங்க. மெயின் ஹால் 76 சதுரடி, ஓய்வறை 80 சதுரடி, சமையலறை குளியறை 17 சதுரடி, வீட்டின் மாதிரிக்கு தக்கபடி அளவுகள் மாற்றத்துக்கு உட்பட்டது. ஊராட்சி வாரியாக AWSS கணக்கெடுக்கும்படி தகுதியுள்ள பயனாளிகள் பட்டியலில் பயனாளிகள் தேர்வு பண்ணுறாங்க. ஒரு வீட்டிற்கான மொத்த மதிப்பீட்டு தொகை வந்து 170,000, அதில் மத்திய மாநில அரசுகளின் பங்கு தொகை வந்து 120,000. நான்கு தவணையாக பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் கொடுக்குறாங்க. முதல் தவணை 26,000, அடுத்த தவணை 26,000, மூன்றாம் தவணை 26,000, நான்காம் தவணை 40,000. தமிழக அரசு பிரத்யேகமாக அனைத்து வீடுகளுக்கும் காங்கிரீட் மேற்கூரை அமைப்பதற்காக கூடுதல் 50,000 ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. பயனாளிகள் விருப்பத்தின் பேரில் குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கி கடனுதவி பெறவும் வழிவகை உண்டு. தனிநபர் இல்ல கழிப்பறை கட்ட ஊக்கத்தொகை 12,000 ரூபாய், வீடு கட்டுவதற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 90 மனித நாட்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும் 20,000 ரூபாய். அப்படின்னா 170 பிளஸ் இங்கே ஒரு 20, 190, 2,00,000 ரூபாய் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான மாதிரி விண்ணப்ப படிவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி மக்கள் சாசனத்தில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பார்த்துருவோம். திட்டத்தின் நோக்கம், இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் வந்து 2016-17 முதல் சீரமைக்கப்பட்டு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. முன்னாடி வந்து இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் சொல்லி ஒரு ரூம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிரதம மந்திரி திட்டம் சொல்லி ஹாலு, போட்டிகோ, கிச்சன் எல்லாமே சேர்த்து பெரிய வீடாக கொடுக்குறாங்க. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம் நவம்பர் 20, 2016 முதல் துவங்கப்பட்டது. ஊரக பகுதிகளில் வாடும் வீடு இல்லாத குடிசை வீடுகளில் மற்றும் மிக பழுதடைந்த வீடுகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிலையான வீடு கட்டி கொடுப்பதே பிரதம மந்திரி திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். வீடுகள் ஒதுக்கீடு செய்தல் எப்படி பண்ணுறாங்கன்னா, மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் வீடுகள் ஒதுக்கீடு செய்வதை முடிவு செய்வார். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் மொத்த ஒதுக்கீட்டில் 60 விழுக்காடு ஆதி திராவிடர் பழங்குடி வகுப்பினருக்கும், 40 விழுக்காடு இரத வகுப்பினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் மொத்த ஒதுக்கீட்டில் 5% வீடுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது, அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பயனாளிகளுக்குரிய தகுதிகள்,
சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பட்டியலில் 2011 அடிப்படையில் கிராம சபை மூலம் பயனாளிகள் கண்டறியப்படுகின்றனர். பயனாளிகளை தேர்ந்தெடுத்தல் மற்றும் முன்னுரிமைப்படுத்துதல் ஆகியன சேர்த்தல் நீக்கல் காரணிகள் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சேர்த்தல் நீக்கல் வந்து லாஸ்ட் கூட்டத்தில் கூட கிராம சபை கூட்டத்தில் மாடிஃபை பண்ணாங்க. யாரெல்லாம் புதுசாக சேர்க்கணும் சேர்த்துக்கலாம், நீக்க வேண்டிய பேர்கள் நீக்கலான்னு சொல்லி. இது அப்பப்போ நமக்கு நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பேர் என்ன சீனியரில் இருக்குங்கிறது தெரிந்து கொள்ளலாம். 269 சதுர அடி கொண்ட வீடு கட்டுவதற்கு தேவையான அளவு நிலம் பயனாளிக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், பட்டாளாண்டாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவரின் பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் எவரேனும் ஒருவர் பெயரிலோ வில்லங்கமைச்சர் வீட்டுப்பனை பட்டா இருக்க வேண்டும். பயனாளி அரசின் இதர வீடு கட்டும் திட்டங்களின் பெயர் பயன்பெற்றவராக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் வேறு எந்த ஸ்கீம்லையும் பயன்பெற்றவராக இருக்கக்கூடாது. வீடு இதில் அதாவது முதலமைச்சர் பசுமை வீடு திட்டம் அதில் பயன்பெற்றவராக இருக்கக்கூடாது. பணிகளுக்கான மின்னணு அனுமதி வழங்குதல். ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை அலுவலர்களால் நில உரிமை மற்றும் வீடு கட்டத்துக்கு தேவையான அளவு இடம் இருப்பதை உறுதி செய்த பிறகு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் மின்னணு அனுமதி ஆணையை வழங்குவார். கட்டுமானத்திற்கு இதர தொழில்நுட்ப அம்சங்களுக்கும் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் ஒன்றிய மேற்பார்வையாளர்கள் பொறுப்பாவார்கள். நிதி ஆதாரம் எப்படி ஃபண்ட் நமக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையே 60-40 என்ற விதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஒரு வீட்டிற்கான அலகு தொகை 120,000, மத்திய அரசின் பங்கு இதில் 72,000, மாநில அரசின் பங்கு 48,000. அலகு தொகையுடன் கான்கிரீட் கட்டிற்காக தமிழக அரசு கூடுதல் மானியமாக 50,000 ரூபாய் வழங்குகிறது. ஒரு வீட்டின் மொத்த தொகை 170,000 ஆகும். ஒவ்வொரு பயனாளிக்கும் அலகு தொகையுடன் கூடுதலாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 90 மனித நாட்களுக்கான ஊதியம் அளிக்கப்படுகிறது. இது வந்து 229 ரூபா முன்னாடி தான் இப்போ அந்த அமௌண்ட் கூட்டியிருக்காங்க. ஸோ கூடுதல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பயனாளிகளுக்கு தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டும் பணிக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஸோ ஒரு 170, ஒரு 190, 2,00,000 ரூபாய் தாண்டி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணி வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. சிறப்பு அம்சங்கள். குடும்ப தலைவரின் பெயரிலோ அல்லது கணவர் மற்றும் மனைவி ஆகியோர் பெயரிலோ வீடு ஒதுக்கீடு செய்யப்படும். வீட்டின் பரப்பளவு குறைந்தபட்சம் 269 சதுர அடி, 25 சதுர மீட்டர் குறையாமல் இருக்க வேண்டும். பயனாளிகள் தங்களாகவே வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துடன் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டப்பட வேண்டும். பயனாளிகளுக்கு மானிய விலையில் சிமெண்ட் மூட்டைகள் வழங்கப்படுகிறது. மேலும் இரும்பு கம்பிகள், கதவுகள், ஜன்னல்கள் பயனாளிகளின் தேவைக்கு வழங்கப்படுகிறது. இப்பொருட்களான கிரயத்தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் பட்டியலில் தொகையில் பிடித்தம் செய்யப்படுகிறது. பயனாளிகளுக்கு 4 தவணைகளில் தொகை விடுவிக்கப்படுகிறது. ஒரே பேமெண்ட்டாக தந்து அப்படியே தர மாட்டாங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும், அப்புறம் ரூஃப் மட்டும், அப்புறம் காங்கிரீட்டு ஃபினிஷ் பண்ணி எல்லாம் முடிச்சா அப்படியே தான் தருவாங்க. கட்டி முடிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலும் திட்டத்தின் பெயர், பயனாளியின் பெயர் மற்றும் வீடு கட்டப்பட்ட ஆண்டு ஆகிய விவரங்கள் தெளிவாக தெரியும் வகையில் வண்ணத்தினால் எழுதப்பட வேண்டும். திட்டத்தில் பயன்பெற மற்றும் திட்டத்தை பற்றி விவரங்களை அணுக வேண்டிய அலுவலர்கள் மாநில அளவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் சென்னை, மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திட்ட இயக்குனர், வட்டார அளவில் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி அலுவலரில் தனி அலுவலர் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு இதில் இந்த டாக்குமெண்ட்டில் வந்து தெளிவாக அவங்க என்னெல்லாம் தகவல் கொடுத்தாங்களோ அதை ரீட் பண்ணிட்டேன். இப்போ ஆன்லைனில் நம்ம பகுதிகளுக்கான யாரெல்லாம் பெனிஃபிஷியரியாக இருக்காங்க மற்றும் அவங்க இப்போ ஒரு ஒரு பெனிஃபிஷியரியோட நம்பர் உங்களுக்கு தெரியணும், அவங்களோட ஸ்டேட்டஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அதை பார்ப்போம். ஆல் ஸ்டேட்டுன்னு இதில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த எல்லா லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திவிடுங்க. தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து திருநெல்வேலி சூஸ் பண்ணுறேன். வீடியோ ஆஃபீஸ் வந்து எனக்கு ஒன்றே வந்து நாங்குநேரி, என்னுடைய கிராமம் வந்து அழகப்பபுரம். சப்மிட் கொடுக்குறேன். இதில் வந்து 2016-17, 18-19 phase 1 யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க பயனாளிகள் பெயர் பட்டியல், ரெண்டாவது 2019-20, 2021-22 phase 2 யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த பயனாளிகள் பட்டியல், குமுலேட்டிவ் அது முடிக்கப்படாமல் இருந்தாலோ அந்த பெண்டிங்கில் இருக்க எல்லாமே முடித்து அந்த விவரங்கள் குமுலேட்டிவாக இதில் தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் குமுலேட்டிவில் சூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கிராமத்தில் இவங்கள்லாம் பயனடைந்திருக்கிறாங்க. இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா எந்த கிராமத்தின் கீழே வரும், அதாவது ஊராட்சி வேறு கிராமம் வேறு, வருவாய் கிராமத்துக்கு கீழே வரும், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பெனிஃபிஷரி நேம், ஃபாதர் இல்லைனா மதர் நேம், ஹவுஸ் அலாட்டட் டு யார் பேரில் அலாட் பண்ணியிருக்கிறாங்க,
உமனா மேனா ஜாயிண்டா சங்ஷன் நம்பர் சங்ஷன் அமௌண்ட்டு பேமெண்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேடு எத்தனை பேமெண்ட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது பிடிஎஃப்ஆவோ எக்ஸலாவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எங்கள் ஊரில் உள்ள ஒரு பயனாளியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணுறக்குள்ள லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சர்ச் பண்ண உடனே எந்த ஸ்டேட்டு எந்த திருநெல்வேலி எந்த மாவட்டம் எந்த ஒன்றியம் எந்த பஞ்சாயத்து எந்த கிராமம் எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு பெனிஃபிஷியருடைய நேம் ஃபாதர் நேம் இருந்தால் வருது இல்லைனா வரல, ஜெண்டர் அவங்க மேலா ஃபீமேலா, அவங்க ஏஜ் என்னது, கதவு நம்பர் என்னது, ஜாப் கார்டு நம்பர் என்னது, அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்கில் கொடுத்துருக்காங்க பேமெண்ட்டாக இந்தியன் பேங்கு, எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சங்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, சங்ஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு சங்ஷன் பண்ணிக்காங்க அது கொடுத்துருக்காங்க, பேமெண்ட்டு எந்தெந்த தேதியில் அவங்களுக்கு பாஸ் ஆகிருக்குது, நாலு பேமெண்ட்டு சொன்னோம், நாலு பேமெண்ட்டுமே அவங்களுக்கு பாஸ் ஆகிருக்குது, 31/10 6/11/2019 அவங்களுக்கு எல்லா அமௌண்ட்டுமே பாஸ் ஆகிருக்குது. ஹவுஸோட ஃபோட்டோவும் கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு, அதாவது நான் முதல்ல சொன்னேன் ஓல்டு ஹவுஸை வச்சு முதல்ல பயனாளிகளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, எப்டி லேண்டில் ஓல்டு ஹவுஸை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்கள் இதில் ரொட்டேட் பண்ணுறேன், அவங்களுடைய பழைய ஹவுஸ் இது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன எடுக்கிறாங்க எம்டி எந்த சைட்டில் வீடு கட்ட போகிறாங்க அதில், அதுக்கப்புறம் சங்ஷன் ஆன உடனே ஃபவுண்டேஷன் போட்டு வேலை முடித்தோடனே ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஜன்னல் மட்டும் கட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, வீடுகள் ஓரளவு முடிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, எல்லாமே அந்தந்த எந்த டேட்டில் அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாமே ஜியோடெக் ஆப் மூலமாக தான் எடுக்கிறாங்க, லைவாக அந்த இடத்துல தான் எடுக்க முடியும். உங்களுடைய கிராமத்தில் இதில் பயன்பெற்ற பயனாளிகளுடைய விவரத்தை பாருங்கள், தவறுகள் எதுவும் இருந்தால் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பின் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்லைனா மாவட்ட ஆட்சியர் இல்லைன்னா ஊராட்சி இயக்குனர் மாநில ஊரக வளர்ச்சி முகமைக்கு தகவல் தெரிவித்து தவறுகளை அரசினுடைய பணம் விரயம் செய்யப்படுவதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செஞ்சு நம்முடைய வரி பணத்தை நல்ல பயனாளிகளுக்கு கிடைக்கிறது நீங்கள் உதவி பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. Grammarly does